நம்ம சேல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் ஒன்பதாம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக வங்கி ஊழியர் போக்சோஸ் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோவை மாவட்டத்தில் உள்ள செல்வபுரம் என்னும் பகுதிக்குட்பட்ட தில்லைநகரம் இடத்தில் ராம்குமார் என்ற முப்பத்தி நான்கு வயது நபர் வசித்து வருகிறார் அந்த பகுதியில் அமைந்துள்ள அரசு உடமையப்பட்ட வங்கியில் ஊழியராகவும் பணியாற்றி வருகிறார் இவருடைய வீட்டிற்கு அருகே பதினான்கு வயது இளம்பெண் வசித்து வருகிறார் அந்த இளம்பெண் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் சில நாட்களுக்கு முன்னர் ராம்குமார் மாணவியின் வீட்டிற்குள் அத்துமீறி புகுந்துள்ளார் பின்னர் அந்த மாணவியை மிரட்டி பலவந்தமாக கற்பழித்து உள்ளார் நிகழ்ந்த சம்பவத்தை இது குறித்து வெளியே தெரிவித்தால் மாணவியை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார் இதனால் பயந்து போன மாணவி நிகழ்ந்தவற்றை தன்னுடைய பெற்றோரிடம் கூறி கதறி அழுதுள்ளார் உடனடியாக மாணவியின் பெற்றோர்கள் செல்வபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர் புகாரை பெற்றுக்கொண்ட கொண்ட காவல்துறையினர் ராம்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது